அந்த பெரியார் பணம் இருந்தனால தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க மிகவும் கண்டிக்கத்தக்கது அகில் பாரத வித்தியாசி பரிஷத்து மாணவர்கள் வந்து பெரியாரை பற்றிய ஒரு பிம்பம் வந்து வேறு மாதிரி அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் பெரியார் பல குணங்கள் தமிழக அரசியலில் ஓ பன்னீர் சொல்லும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தின்னு தன்னை நிரூபிக்க முயல்கிறார் இந்த புள்ளியை நான் சொல்கிறது பலருக்கும் அதிர்ச்சியாட்டும் ஆச்சரியமாட்டும் இருக்குது இல்லை உண்மையிலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வருமே ரெட்டையர்கள் இணையான தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சபார்டினேட் கிடையாது பெருஞ்சர் அண்ணா பெருந்தேவியோட சபார்டினேட் சம்பத் ஒரு அன்னைக்கு பெரியாரை விட்டு பிரிஞ்சு வரும்போது பெரியாருக்கு அண்ணன் மகனே எங்கே கூட இருக்காங்க அந்த அண்ணன் அந்த மிலிட்டன் தீகாவை எதிர்கொள்வதற்கு திமுகவுக்கு அந்த சம்பத் தேவைப்பட்டார் அதை நம்ம மறுக்க முடியாது ஆனால் அண்ணாவின் தலைமையேற்ற சம்பத் வந்து அண்ணாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவர் முழுக்க தரவுகளோட கூடியது இதில் யார் என்ன சொன்னாலும் அதை எனக்கு கவலை இல்லை இந்த தரவுகளை யாரும் யாரும் மறக்க முடியாது எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ செந்தில் பாலாஜியோ ஸ்டாலினோ தென் ஈபிஎஸோ சீமானோ தேமுதிகவோ பிரச்சனை இல்லை இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற அந்த புள்ளியை தான் சொல்கிறேன் இந்த புள்ளி சரியான புள்ளி இது வந்து நூற்றுக்கு நூறு தரவுகளோட கூடியது ஒரு சிலருக்கு சிலரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இடைத்தேர்தலை வந்து நிவார்ந்த தமிழ் சமுதாயம் நான் சொல்கிறத தரவுகளோட விளக்கை பார்த்துக்கலாம் அந்த அதே போல் தான் ஈரோடு இடைத்தேர்தலில் நான் மதிப்பு கொடுக்கல திண்டுக்கல்லையே குப்பை குப்பக்கூடையில் தூக்கி போடுன்னு சொல்லக்கூடியவன் எப்படி ஈரோடு கிழக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் ரிசல்ட்டு வரல என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் அது மதிப்பு கொடுக்கல யார் விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் மனசாட்சியோடு நியாயமாக தரவுகளோடு இடைத்தேர்தல் தேர்தல் சபா அஞ்சு எம்எல்ஏ எவ்வளோ ஒரு பிளேயர் அவர் வந்து எடப்பாடி வேஸ்ட் இந்த மாதிரி பேசுகிறாரு திருமாவளவன் ஒரு பிளேயர் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறாரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கிறாரு ஒரு பிளேயர் அவர் வந்து எடப்பாடியை வச்சு ஜெயிக்காதுன்னு சொல்கிறாரு இது அழகிரி ஒரு பிளேயர் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு சிதம்பரம் ஒரு பிளேயர் அவர் வந்து ஸ்டாலின் தான் சொல்கிறாரு இவங்க ஜோதிமணி ஒரு பிளேயர் ஒரு எம்பி அவங்க ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க இதைத்தானங்க நான் சொல்கிறேன் நான் தரவளோடு தானே இங்கே சொல்கிறேன் சீராமனை திருப்திப்படுத்துறதுக்கும் சவுக்கு சங்கரை திருப்திப்படுத்துறதுக்கும் என்னோட சகோதரர்கள் எக்ஸ் ஒய் சட்டை திருப்திப்படுத்துறதுக்குமா நான் பேச முடியும் நான் பேசுகிறது பொய்னால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இவங்க இங்கே நாள் வரும் இவ்வளோ தானே மதிக்கிறாங்க அதெல்லாம் தான் எடப்பாடி வருவாருன்னு சொல்கிறேன் ரெட்ரலுக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி டெல்லியில் வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக மாணவர்கள் வந்து தாக்கப்படுகிறார்கள் மிக கொடூரமாக அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே உள்ள கட்சித் தலைவர்கள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன சார் அதாவது ஏபிவி விபி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பினரால் தாக்கப்பட்டிருக்காங்க அந்த பெரியார் பணம் இருந்தனால தாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க மிகவும் கண்டிக்கத்தக்கது அகில் பாரத வித்தியாசி பரிஷத்து மாணவர்கள் வந்து பெரியாரை பற்றிய ஒரு பிம்பம் வந்து வேறு மாதிரி அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுக்கும் ஒரு காரணமாக இருக்கும் பெரியார்கிட்ட பல கோணங்கள் உண்டு குறிப்பாக நான் வந்து பல தரப்பட்ட கோணங்களை பெரியாரை பற்றி பார்த்துருப்பேன் அவங்க வந்து ஒரு ஒரு விதமான கோணத்தில் பார்த்து பெரியார் மீது மீது ஒரு பல கோணங்களையும் பார்க்காம ஒரு வெறுப்பின் அடிப்படையில் அந்த இதை செய்திருக்காங்கன்னு நான் கருதுறேன் இது யாருடைய தூண்டுதலாக இருக்கும் சார் தூண்டுதலாம் இது ஒன்றும் பெரிய இது இருந்திருக்காது அவங்களுக்கு பெரியாரை பெற்ற பார்வையில் ஒரு வெறுப்பு இருக்குது அந்த வெறுப்பின் அடிப்படையில் பார்த்துருக்காங்க நான் பெரியாரை பார்க்குற பார்வை வேறு ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அதில் இருக்குதுன்னு தான் நான் கருதுறேன் இல்லை இந்த போராட்டம்ன்றது வந்து ஜஸ்ட்டு ஒரு போராட்டம் அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க இது வந்து மும்பையில் வந்து ஐஐடி மாணவர் தலித் மாணவருடைய இறப்பின் காரணமாக இது வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் சொல்ல போது இப்போ கூட வந்து சமீபத்தில் நம்ம ஐஐடி சென்னையில் கூட வந்து ஒரு மாணவருடைய தற்கொலையை நம்ம பார்த்தோம் இதுக்கு பின்னால் வந்து அவங்கள வந்து சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் அவங்கள வந்து துன்புறுத்துகிறாங்க அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது சமூகத்தில் அந்த சீர்கேடு வந்து களையணும் அதை அதை எதிர்த்து போராடணும் அதற்காக நான் நிற்கணுங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்தே இல்லை அந்த ஆதிக்க எண்ணம் கொண்டவங்களுக்கு அந்த ஆணவத்தை வந்து நாம் கேள்வி கேட்டு அதை வந்து அடக்கியே தீரணும் இந்த பள்ளிகள் அதாவது கல்லூரிகள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான வேறுபாடுகள் இல்லாமல் இருந்தது ஒரு அரசியல் விமர்சகராக இப்போ கல்லூரிகளில் நடக்கிற இந்த விஷயங்கள் எப்படி ஒடுக்கப்பட வேணும்னு நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர் உண்டு சட்டம் நியாயம் மனித தர்மம் இதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவங்க வந்து பாடம் படிப்பார்கள் அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்களா கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை மோடி ஆதரவுங்கிற அந்த புள்ளி வேற இந்த மாதிரி ஜாதி ஆணவத்தில் பேசுகிறவங்களை கண்டிக்கிறது அவங்க ஏபிவிபின்னும் போது அவங்க ஒரு அம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட அவங்க வந்து பெரியாரை பற்றிய பல கோணங்கள் இருக்குது தவறான குணத்தில் பார்த்துருப்பாங்க வந்து நம்ம மோடி அவர்களையும் இதை இணைச்சி பேச அதை பேசவே கிடையாது கிடையாது அந்த பிள்ளையை தான் நான் சொல்றேன் ஏன்னா அவங்க மாணவர்கள் மாணவர் பருவத்தில் அவங்க என்னென்ன ஒரு டிசிஷன் எடுப்பாங்க நாளைக்கு அவங்க ஒன்று கூட சேரலாம் அவங்க தெரிஞ்சு கூட ஸோ அந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ ஏன்னா இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா இங்கே உள்ள ஊடகங்களில் வேற மாதிரி தெரியப்படுகிறது அதனால தான் அவங்கள்ட்ட அதை தெளிவுபடுத்தும் அந்த ஒரு விளக்கத்தை வந்து நம்முடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லணுன்றது தவற நம்ம கண்டிக்கிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் எல்லாமே போயிட்டு இருக்கு சார் நான் தெரியும் நீங்களும் நிறையா சொல்லிட்டீங்க அதை பற்றி யார் ஜெயிப்பா எவ்வளோ புள்ளி எந்த புள்ளி விவரத்தை எல்லாத்தையுமே வந்து அடுக்கி சொல்லிட்டீங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு மீட்டிங்கை போட்டதும் இல்லாமல் என்ன சர்வதிகார கும்பல் இந்த கையவர்களிடமிருந்து இந்த அதிமுகவை கண்டிப்பாக மீட்டெடுப்பேன் எது வரைக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன் அதுக்கப்புறம் மீட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு செயல் தமிழக அரசியலில் ஓ பன்னீர்செல்வம் தவிர்க்க முடியாத சக்தின்னு தன்னை நிரூபிக்க முயல்கிறார் இந்த புள்ளியை நான் சொல்கிறது பலருக்கும் அதிர்ச்சியாட்டும் ஆச்சரியமாட்டும் இருக்குது இல்லை உண்மையிலே அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி தான் ஏன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டு வருமே ரிட்டையர்கள் இணையான தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சபார்டினேட் கிடையாது அண்ணா அண்ணாபுரந்தேவியோட சபார்டினேட் சம்பத் ஒரு அன்னைக்கு பெரியாரை விட்டு பிரிஞ்சு வரும்போது பெரியாருக்கு அண்ணன் மகனே எங்கே கூட இருக்காங்க அந்த அண்ணன் அந்த மிலிட்டன் தீக்காவை எதிர்கொள்வதற்கு திமுகவுக்கு அந்த சம்பத் தேவைப்பட்டார் அது நம்ம மறக்க முடியாது ஆனால் அண்ணாவின் தலைமையேற்ற சம்பத் வந்து அண்ணாவை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவர் எடுபடலை காரணம் சபார்டினேட்டு அக்செப்டட் லீடரை ஏற்று போகும்போது அது எடுபட மாட்டாங்க அது மாதிரி மக்கள் திலகம் எம்ஜிஆரை எதிர்த்து எஸ்டிஎஸ் போகும்போது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் நாம தான் மாற்றுன்னு எஸ்டிஎஸ்ஸே நினச்சார் எஸ்டிஎஸ்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்து நானே பல கோணத்தில் பரம்பரை கிராம அதிகாரிகள் ஒழிப்பிலலாம் எஸ்டிஎஸ் திராவிட இயக்கத்தில் பெரிய தலைவராக நான் தான் ஆனால் எம்ஜிஆருக்கு சப்பார்டினேட் தான் எஸ்டிஎஸ்ஸு எம்ஜிஆர் எழுத்து அவர் களத்துக்குள்ளே போகும்போது வந்து பெரிய அளவுக்கு அவரால் சோமிக்க முடியல அதே மாதிரி கான் ஈக்குவலாக இருந்தவங்க தான் ஜெயலலிதாவும் திருநாவுக்கரசரும் ஆனால் ஒரு கட்டத்தில் சபார்டினேட் ஆன பிறகு திருநாவுக்கரசர் வந்து ஜெயிலாக உயர்த்து நிற்கும் போது மக்கள் மத்தியில் அது எடுபட எடுபடலை ஆக எஸ்டாப்ளிஷ் லீடராக அவருக்கு சபார்டினேட்டு எதிர்த்து அது ஈடு எடுபடாது ஆனால் ஈக்குவல் லீடர்ஸ் மத்தியில் லீடர்ஸுக்கு வந்து ரெண்டு லீடர்ஸுக்குமே மதிப்பு இருக்கும் பன்னீர் சொல்வதுக்கு சபார்டினேட்டுன்னு எடப்பாடி பழனிசாமியை சொல்ல முடியாது எடப்பாடிக்கு பழனி எடப்பாடி பழனிசாமிக்கு சபார்டினேட்டு பன்னீர் சொல்வதை சொல்ல முடியாது ரெண்டு வருமே ஈக்குவல் லீடர்கள் ரெண்டு வருமே முதலமைச்சராக இருந்தவங்க ஒருத்தர் ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இன்னொருத்தர் வந்து சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் எனிவே சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் கால் வருஷம் ஜல்லுன்னு முதலமைச்சராக இருந்தார் என்பதை நம்ம மறுக்கவோ மறைக்கவோ முடியாது இவர் முதலமைச்சராக நின்று வாக்கெடுத்தார் அதற்கு வந்து அவர் முதலமைச்சராக அவரை முன்மொழிந்தார் அவர் வந்து ஈக்குவல் லீடராக நின்றார் ரெட்டைலையில் ஒரு ஏழை இவர் ஒரு ஏழையில் அவர் அந்த சூழ்நிலையில் ரெட்டையில் பிளவுபடும் போது ரெண்டுவருக்குமே வந்து பல அடிப்படையில் வந்து ரெண்டுவருக்குமே தமிழகத்தில் பகுதி வாரி வந்து வாக்குகள் வரத்தான் செய்யும் ரெட்டையரில் ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்தாலும் கூட ரெட்டை தலைமை இரட்டையர்களுங்கிறனால ரெண்டுவருக்கும் லீடர்ஷிப்புங்கிறனால அந்த ரெண்டுவருக்குமே வந்து ஒரு வாக்கு பலம் உண்டு இது எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரிப்பட்ட ஒரு போட்டி தான் ஜானகி ஜெயலலிதா மாதிரிப்பட்ட ஒரு போட்டி தான் மூப்பனார் பாரா மாதிரிப்பட்ட ஒரு போட்டி தான்னு சொல்லும்போது தமிழக அளவில் ரெண்டு வருக்குமே வாக்கு பலம் உண்டுங்கிறதை ஆணித்தரமாக சொல்கிறேன் அதுக்கு நான் இடைத்தேர்தலில் பெருசாக ம மதிக்கிறது கிடையாது வக வைக்கிறது கிடையாது தமிழக அளவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து முப்பது புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்தார்ன்னா கலைஞர் கருணாநிதி வந்து இருபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீத வாக்கெடுத்தார் சென்னை வடார்காடு தென்னார்காடு வன்னியர் பல்ட்டு போன்ற இடங்களில் தஞ்சை கல்லர் பல்ட்டு போன்ற இடங்களில் கலைஞர் மேலே நின்னார் கொங்கு மண்டலம் தென் மாவட்டம் இந்த மாதிரிப்பட்ட இடத்துல கலைஞர் ரொம்ப மோசமாக இருந்த சூழ்நிலையில் எம்ஜிஆர் வந்து அங்கே மேலே நின்னார் இது வந்து கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள அந்த போட்டியில் வந்து ஜாதி வாரி பகுதி வாரி முத்திரையர்களில் எம்ஜிஆருக்கு ஓட்டு அதிகம் கள்ளர்கள் முத்திர கள்ளர்களில் கலைஞருக்கு ஓட்டு அதிகம் இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு சமூகங்கள் மத்தியிலையும் அந்த பிளவோட தாக்கம் வந்து தெளிவாகவே இருந்தது வன்னியர்களில் கலைஞருக்கு வாக்கு அதிகம் அது அட்டணிபுரி மக்கள் பறையசிம மக்கள் மத்தியில் எம்ஜிஆருக்கு வாக்குறுதிகள்னு அந்த ஸ்பிளிட்டு வந்து ஜாதி வாரியாலாம் தெளிவாகத்தான் இருந்தது ஸோ இதே மாதிரி தான் பா எடப்பாடி பழனிசாமி ஸ்ப்ளிட்டும் பன்னீர்செல்வம் ஸ்ப்ளிட்டும் நாளைக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி பாராமூப்பனார் ஸ்ப்ளிட்டில் எல்லாரும் வந்து பாரா தான் பெரிய சக்தியாக வருவார் மூப்பனாருக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் மூப்பனார் பதினேழு பர்சன்ட் எடுத்தார் பாரா பதினாறு பெர்சென்ட் தான் எடுத்தார் பாராவுக்கு நாடார் சமுதாயம் முழுமையாக எமர்ஜென்சி எழுத்து அதிகம் ரெண்டாவது சுதந்திர போராண எமர்ஜென்சி எழுத்து அதிகம் சிறை சென்ற நாடார் சமூகம் வந்து பாராவுக்கு ஆதரவானுன்னாங்க பாரா வந்து டீப் சவுத்தில் நாடார் பகுதிகளில் பெரிய அளவுக்கு வாக்கெடுத்தார் மூப்பனார் வேட்பாளர்கள் வந்து டெபாசிட் இழந்தாங்க ஆனால் முதுகுளத்தூரில் பாலகிருஷ்ணன் யாதவ் பெரிய வாக்கெடுத்தார் கடவர் முத்தியா ஜமீன்தார் ம மருங்காபுரியில் நாயுடுன்னு நினைக்கிறேன் அவர் பெரிய வெற்றி பெற்றார் வெள்ளக்கோயில் துறை ராமசாமி வெற்றி பெற்றார் நத்தம் ஆண்டியம்பலம் மேலூர் வீரண்ணன் அம்பலம் ரெண்டு முத்தரையர் அம்பலங்கள் பெருசாக வெற்றி பெற்றாங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பகுதியில் மூப்பனாருக்கு நல்லா செல்வாக்கு இருந்தது தஞ்சை மாண்டத்தில் மூப்பனார் செல்வாக்கு இருந்தது ஸோ சென்னை நகரத்தில் பாராவுக்கு செல்வாக்கு இருந்தது ஸோ அந்த செல்வாக்கு வளையம் என்பது எமர்ஜென்சி எத்தவர்கள் சென்னையில் ஜாஸ்தி இருந்தாங்க எமர்ஜென்சி எமர்ஜென்சி ஆதிர்ச்சவங்கள் சென்னையில் குறவாக இருந்தாங்க ஸோ பாராவுக்கு சென்னையில் செல்வாக்கு அதிகம் இருந்தது இப்படி இந்த செல்வாக்கு வளையமுங்கிறது வந்து மாறுபட்டு தான் இருந்தது அடுத்தபடியாக ஜானகி ஜெயலலிதா இந்த போட்டி கூட ஜெயலலிதாவுக்கு வந்து சேலம் பகுதி வன்னியர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் அருந்ததியர்கள் முத்தரையர்கள் வந்து ஜெயலலிதாவை கை தூட்டி தை தூக்கி விட்டாங்க ஜானகிக்கு அப்படி குறிப்பிட்டு சொல்லி கை தூக்கி விட்டதுக்கு எந்த சமூகம் இல்லைனாலும் கூட நாடார் சமுதாயம் ஜானகி பின்னாடி நின்னாங்க பி பாண்டியன் தென் இப்போ இந்த நாடார் பவர்ஃபுல் நாடார்கள் வந்து ஜானகி பக்கம் நின்னாங்க அப்போ ஜானகி பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க ஜெயலலிதா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க இந்த மூணு இடையான தலைவர்களுக்கு இடையில் உள்ள ஸ்ப்ளிட்டில் ரெண்டு தரப்புக்குமே வந்து வாக்குகள் கிடச்சிருக்கு ஜாதி அடிப்படை பகுதி அடிப்படையில் வாக்குகள் பிரிஞ்சிருக்கு அதே மாதிரி பன்னீர்செல்வம் எடப்பாடி கடை இடையிலான ஸ்ப்ளிட்ல சிம்பல் ஃப்ரீஸானால் அது வந்து ஈக்குவல் ஃபைட்டாக இருக்கும் சிங்கிள் ஒருத்தர் கிடைக்க உள்ள வாய்ப்புகள் குறவும் நான் கருதுறேன் எது எப்படி இருந்தாலும் ரெண்டு வருக்குமே வாக்கு பலம் உண்டுங்கிறத எனக்கு முழு நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன் விளாடக் குண்டர்கள் மத்தியில் எடப்பாடிக்கு ஒரு பேங்கிங் கம்யூனிட்டியாக இருப்பாங்க முக்குலத்தூர் கள்ளர்மரவர் பொலிட்டிக்கல் வைப்ரன் கம்யூனிட்டி வந்து பன்னீர்செல்வம் இருப்பாங்க ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்னு ஏழை எளிய மக்கள் மத்தியில் பன்னீர்செல்வத்துக்கு ஒரு வாக்கு பலம் வரும் எடப்பாடிக்கு வந்து அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்களோட பலம் வந்து எடப்பாடிக்கு கிடைக்கும் தொண்ணூறு சதவீத கட்சி இருக்குது அந்த அமைப்புக்கு பலம் பல எடப்பாடி கிடைக்கும் அதற்காக பன்னீர்செல்வத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து ஒரு சிலர் வந்து மறைச்சி பேசுகிறாங்க அது தான் நான் அவங்கள்ட்ட நான் வேறுபடுறேன் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களத்தை உளர்த்தோம் பாருங்கள் பன்னீர்செல்வத்துக்கும் ஒரு கணிசமான செல்வாக்கு வளையம் கண்டிப்பாக இருக்கும் அது எந்த அளவுக்கு எப்படிங்கிறது வந்து நம்ம போக போக தான் தெரியும் எழுபத்தி மூணில் முப்பத்தஞ்சு பர்சென்ட் இருந்த கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள திண்டுக்கல் வேறுபாடு எழுபத்தேழில் அஞ்சரை பர்சன்ட்டு தான் அடையே ஆயிப்போச்சு ஒரு சில இடங்கள் கலைஞர் கோட்டை விடாமல் இருந்திருப்பார்னா மன வலிமையோட ஃபைட் பண்ணியிருப்பார்னா நிலமே வேறாக இருக்கும் கலைஞர் மன வலிமையை இழந்துட்டார் அவர் எம்ஜிஆரை கண்டு மறந்துட்டாருங்கிறது தான் உண்மை என்றாலும் ஃபைனல் ரிசல்ட் வந்து தஞ்சை கல்லர்கள் மத்தியிலும் சரி வடார்காடு தென்னார்காடு வன்னியர்கள் மத்தியிலும் சரி சென்னை மாநகர மக்கள் மத்தியில்னாலும் சரி எம்ஜிஆரோட கலைஞர் பெரிய தலைவராக இருந்தார் சென்னையில் இடத்தேரில் வந்திருந்தேன்னா எம்ஜிஆர் விஷயம் சிக்கியிருக்கும் கலைஞரோட திமுக உதயசூரியன் தான் வெற்றி எம்ஜிஆரோட பெரிய சக்தியாக இருந்திருக்கும் தஞ்சாவூரில் வந்திருந்தாலும் உதயசூரியன் பெரிய சக்தியாக இருந்திருக்குங்கிறது தான் தமிழக அளவிலான ஒரு முடிவு அதை வெளி வெளிப்படுத்திச்சுது அதைத்தான் நாம் தமிழக அளவில் முடிவு வேணும் தமிழக அளவில் தான் ஈபிஎஸ்ஓபிஎஸ் செல்வாங்க நிரமிக்கப்படுங்கிறத நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் ஈரோடு கிழக்கு நான் பொருட்டாக கருதலைங்கிற சொல்லது காரணமாக அதுதான் இப்போது நீங்கள் ஈரோடு கிழக்கு அந்த தொகுதியை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க ஆனால் உங்களை போன்று இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிக்கையாளர்கள் வந்து மாறுபடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமாக எடப்பாடியை பற்றி நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் அவருக்கு அந்த வாக்கு சதவீதம் இது இதை வந்து பாண்டியன் அவர்கள் வந்து உங்களுடைய கணக்கு தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு காணொலியில் சொல்லியிருந்தார் அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க பாண்டியன் கணக்கை நான் பார்க்கல பாண்டியனை மதிக்கிறேன் அவர் கணக்கை நான் பார்க்கல அவர் கணக்க ஒன்று சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் அதிமுக அந்த ஒரு மீட்டிங்கில் அவர் அதிமுக வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கணா என்னோடய இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிறத நான் உறுதியாக இருக்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாடார்கள் ஆதரவில் நாடார் பகுதியில் காமராஜ் வந்து எழுபது பர்சன்ட் ஓட்டு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் கலைஞரே நாடாளுமன்ற தேர்தலில் நாடார் மன்ற தேர்தல்னு சொன்னார் அப்கோர்ஸ் வெள்ளாளர் மாதம்பிள்ளா நாச்சி தலைமையில் வெள்ளாளர்கள் மெஜாரிட்டி ஓட்டு கிடச்சது கிருஷ்ணவர் கம்யூனிட்டி மதுரை முத்து பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுத்தாங்க அந்த கம்யூனிட்டியில் மெஜாரிட்டி கிடச்ச கிடச்சது இஸ்லாமியர்கள் காமராஜருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஓட்டு போட்டாங்க பல சமூகங்களும் வந்து காமராஜிக்கு நாயர்கள் காமராஜரோட திரைச்சாலையில் இருந்த காமரா நாயர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்க அட்டைவணிபுரி மக்கள் மத்தியில் இவர் சென்னையில் சபாநாயகராக இருந்த பிள்ளை வந்து காமராஜருக்காக ஒர்க் பண்ணார் இப்படி பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி பல தலைவர்களும் ஒர்க் பண்ணாங்க எல்லா சமூகத்திலுமே ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே ஆல்மோஸ்ட் கிடைச்சது பட் கலைஞர் வந்து நாடாங்க அறுபது சதவீதம் உள்ள போது கலைஞர் கருணாதி நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னார் எழுபத்தொன்னோட தேர்தல் முடிவு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் காங்கிரஸோ தமிழக அளவில் எடுத்துங்கிறதும் வரலாற்று உண்மை ஸோ நான் சொல்கிறது முழுக்க முழுக்க தரவுகளோட கூடியது இதில் யார் என்ன சொன்னாலும் அதை எனக்கு கவலை இல்லை இந்த தரவுகளை யாரும் யாரும் மறக்க முடியாது எடப்பாடியோ பன்னீர்செல்வமோ செந்தில் பாலாஜியோ ஸ்டாலினோ தென் ஈபிஎஸ்ஸோ சீமானோ தேமுதிக பிரச்சனை இல்லை இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற அந்த புள்ளியை தான் சொல்கிறேன் இந்த புள்ளி சரியான புள்ளி இது வந்து நூற்றுக்கு நூறு தரவுகளோட கூடியது ஒரு சிலருக்கு சிலரை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக இடைத்தேர்தலை வந்து முக்கியமாக எடுப்பாங்க திண்டுக்கல்லில் அப்படி தான் எம்ஜிஆர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு அதே மக்களத்திலும் எம்ஜிஆர் வந்து மும்முனை போட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது இதெல்லாம் தரவுகளோட கூடியது அறிவார்ந்த தமிழ் சமுதாயம் நான் சொல்கிறத தரவுகளோட விளக்கை பார்த்துக்கலாம் ஆனால் அதே போல் தான் ஈரோடு இடைத்தேர்தலை நான் மதிப்பு கொடுக்கல திண்டுக்கல்லையே குப்பக்கு குப்பக்கோடையில தூக்கி போடுன்னு சொல்லக்கூடியவன் எப்படி ஈரோடு கிழக்கு நான் மதிப்பு கொடுப்பேன் ரிசல்ட் வரல என்ன ரிசல்ட் வந்தாலும் நான் அது மதிப்பு கொடுக்கல யார் விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் மனச்சாட்சியோடு நியாயமாக தரவுகளோடு இடைத்தேர்தல் பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாது இது ஆர்கே நேரில் ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்த தினகரன் அஞ்சரை பர்சன்ட் தான் எடுத்தார் ஆர்கே நேரில் பதிமூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்த திமுக அணி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஸ்வீப் பண்ணாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக அளவில் தான் தெரியும் இதை மருத்துவ மறைச்சோ பெறுப்பவர்கள் நேர்மையாக பேசுவதில் அது யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நேர்மையற்றவர்கள் தேர்தல் தான் முடிவு பண்ணும் இடைத்தேர்தல் முருது முடிவு பண்ணாதுங்கிறதுக்கு வந்து குளச்சலில் பாலே அண்ணாச்சி வந்து நாடார் சென்டரில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்தார் சிங்கஞ்சின்னத்தில் பெரிய வெற்றி பெற்றார் அவருக்கு கட்சி காங்கிரஸோ வந்து எழுபத்தொன்று முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் ஓட்டு தான் எடுத்தது நாடார் வெள்ளாக்கொன்று முக்கலத்தூர் இனி பல சமூகங்கள் உள்ள பகுதிகளில் இது பெண்ணகரத்தில் பாமக வந்து ரெண்டாவது இடம் வந்தது தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியில் பாமக ரெண்டாவது இடம் வரும் பெண்ணகரங்குறனால் ரெண்டாவது இடம் வந்து ஸோ இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது இடைத்தேர்தலில் வந்து நான் மதிப்பளிப்பதில்லை நான் இதில் உறுதியாக இருக்கிறேன் அந்த தான் ஈரோடு கிழக்க நான் பேசுகிறேன்னே தவிர ஆதாரங்களோட அடுக்கிட்டு தான் பேசுகிறேன்னே தவிர மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தானோ தரவுகள் இருந்தால் நான் பேசலை அதனால் நீங்கள் நண்பர்கள் யார் சொன்னாலும் இதை தெளிவாக சொல்லுங்கள் ரவீந்திரசாமி தரவுலோடு தான் பேசுகிறாப்பில் இடத்தேர்தல் பொது தேர்தல் பொருந்தாது ரிசல்ட் வரல என்ன ரிசல்ட் வந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தீர்ப்பு தான் ஏன் இதைத்தானே ஈபிஎஸும் ஓபிஎஸ்சும் ஆர்கார் வந்ததும் இரநூற்றி பத்து மூணு தொகுதிக்கு பொருந்தாதுன்னு சொன்னார் அது மட்டும் மறந்து போச்சா அது மட்டும் மறந்து போச்சா அவ அவங்களே அத்தனை சொன்னாங்க ஸோ நான் தெளிவாக இருக்கிறேன் பொருந்தாது பொருந்தாது தமிழக அளவில் தான் ஈபிஎஸ் ஓபிஎஸ் செல்வாக்கை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதற்கான களம் இப்போது இந்த செல்வாக்கை பற்றி நம்ம சொன்னாலுமே அதையும் தாண்டி இப்போ ஒரு புது பிரச்சனையை உருவாக்குற மாதிரி தான் இந்த விஷயம் தெரியுது இதை வந்து எடப்பாடி அவர்களை வந்து டார்கெட் பண்ணணும் கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ஒரு பரப்புரையில் அவர் மேற்கொள்ளும் போது எடப்பாடி பற்றியான எந்த ஒரு வார்த்தையும் அவர் ஓய்விக்கவில்லை ஒன்று அந்த வேட்பாளர் பக்கத்தில் மட்டும் வச்சுட்டு அவர் பேசினாரு இப்போ பன்னீர்செல்வம் இங்கே அதாவது அவர் வந்து இந்த ஒரு கிழக்கு தொகுதிக்கான அந்த ஒரு பரப்புரைக்கு அவர் கார்னர் பண்ணுறதுங்கிற பேச்சே இல்லை அதிமுக நாலா போயிட்டுன்னு அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு தேர்தலுக்கு முன்னே அவர் வந்து ஜி கே மணியும் அவரும் போய் ஸ்டாலினை பார்க்குறாங்க அப்போ தி திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை அவரால் சீட் கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய தலைவர் அல்ல அவரை வச்சு தருமபுரியில் எம்பி சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு மூணு புள்ளி எட்டு சதவீத வாக்களும் அஞ்சு எம்எல்ஏக்களும் கொண்ட அன்புமணி பண்ணுறாரு நான் பண்ணலை பிளேயர் பண்ணுறார் மோடி எடப்பாடி பழனிசாமி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ட்ரீட் பண்ணுறாரு லெஃப்ட் ஹேண்ட் டீலிங் நான் சொல்கிறேன் இபிஎஸ்ஸும் ஒன்று தான் ஓபிஎஸ் ஒன்று தான் பண்ணுறாரு ஒரு சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்னால் இப்படி கருநாஜிதா மாறிப்பட்டு ஒரு தலைவர்னா ட்ரீட் பண்ணுவாங்களா உங்களை அதை தான் பார்க்கணும் திருமாவளவன் எடப்பாடி செல்வாக்கு வந்து தமிழ் தேசியத்திலையும் இந்துத்துவாவிலேயும் பல கருத்தியலில் போய்ட்டுன்னு தெளிவாக சொல்கிறாரு அப்போது எடப்பாடி பழனிசாமியை நம்பி ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவன் சொல்கிறார் திமுக அணியில் வெற்றி மேல் வெற்றி பெற்றுட்டு இருக்கக்கூடியவர் இது அழகிரி எடப்பாடி பழனிசாமியில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு இவங்க சொல்கிறது முக்கியமாக இது நான் சொல்கிறது முக்கியமாக இல்லை அரசியல் விமர்சர்கள் பத்திரையாளர்ன்னு சொல்லுவாங்க முக்கியமாக பிளேயர்ஸுங்க நாலு வரும் மோடி பிளேயரு ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் ஓட்டிருந்தால் கூட அவர் ஒரு பிளேயரு தன் கட்சிக்கு எம்பி சீட் வரணும் அது எடப்பாடியால் முடியாதுன்னு நினைக்கிறாரு அன்புமணி மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குனாலும் கூட ஒரு சபா அஞ்சு எம்எல்ஏ இவ்வளோ ஒரு பிளேயர் அவர் வந்து எடப்பாடி வேஸ்ட் இந்த மாதிரி பேசுகிறாரு திருமாவளவன் ஒரு பிளேயர் ரெண்டு எம்பி வச்சிருக்கிறாரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்கிறாரு ஒரு பிளேயர் அவர் வந்து எடப்பாடியை வச்சு ஜெயிக்காதுன்னு சொல்கிறாரு இது அழகிரி ஒரு பிளேயர் அவர் அந்த கருத்தை சொல்கிறாரு சிதம்பரம் ஒரு பிளேயர் அவர் வந்து ஸ்டாலின் தான் சொல்கிறாரு இவங்க ஜோதிமணி ஒரு பிளேயர் ஒரு எம்பி அவங்க ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க இதைத்தானங்க நான் சொல்கிறேன் நான் தரவளோடு தானே இங்கே சொல்கிறேன் சீராமனை திருப்திப்படுத்துறதுக்கும் சவுக்கு சங்கரை திருப்திப்படுத்துறதுக்கும் என்னோடய சகோதரர்கள் எக்ஸ் ஒய்ஸரை திருப்திப்படுத்துறதுக்குமா நான் பேச முடியும் நான் பேசுகிறது பொய்னால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இவங்க இவங்க நாள் வரும் இவ்வளவு தானே மதிக்கிறாங்க அதனால் பதினஞ்சு தான் எடப்பாடி வருவார்னு சொல்கிறேன் நாளைக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எத்தனை பர்சன்ட் தெரிஞ்சுட்டு போட்டு கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகுது அது அதை பற்றி பிரச்சனை இல்லை என் கருத்து பதினஞ்சு பர்சன் தான் சொல்கிறேன் இன்னைக்கு இந்த நாலு பிளேயர்ஸும் எடப்பாடியை மதிக்கல எடப்பாடிக்கு மதிப்பு அவ்வளோ தானே ஒன்றா இருந்தால் ஒரு மதிப்பு இருந்திருக்கும்ல அதை தான் நான் சொல்கிறேன் இதை யாரும் மறுக்கோ மறைக்கவும் முடியாதில்ல இதை யார் மறுத்துருவா யார் மறைச்சிருவா உண்மை தானே தரவலோடு தானே நான் சொல்கிறேன் ஸோ நான் சொல்கிறது தரவளோடு தான் சொல்கிறேன் டேட்டாஃபோட தான் சொல்கிறேன் பிளேயர்ஸ் எடப்பாடியை மதிக்கலைங்கிறதான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் செல்வாக்கு வளையும் கலைஞர் எம்ஜிஆர் செல்வாக்கு வளையம் எழுபத்தேழில் தெரிந்தது போல் பாரா மூப்பனார் செல்வாக்கு வலயம் எழுபத்தேழில் தெரிந்தது போல் ஜெயலலிதா அம்மையார் ஜானகி அம்மையார் செல்வாக்கு வளையம் எண்பத்தொம்போதில் தெரிந்தது போல் தமிழக அளவில் தான் தெரியும் இதுதான் உண்மை இதுதான் நியாயம் இதுதான் சரியானது பொறுத்திருப்போம் என்ன வருகிறது என்று பார்ப்போம் ஆனா பெண்ணா என்ன பொசிஷனுங்கிறத நம்ம இப்போ பார்த்துறோம் யார் ஜெயிக்கிறா யாருக்கு அதிகம் கிடைக்குங்கிறத பார்த்துடுறோம் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை அவங்க அங்கே கிளைமாக சொல்லிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி உரையாடுறாரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே போக மாட்டார்னா இதுவும் என்னோட கிளைம் தான் இது ரிசல்ட் அல்ல ரிசல்ட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் முடி முடிவில் தெரியும் அதில் ஓ பன்னீர் செல்வம் நம்பிக்கையோடு இருக்கிறாரு தான் ஒரு அரசு தான் தவிர்க்க முடியாத தமிழக சக்தின்னு இருக்கிறாரு தன்னோட செல்வாக்கு இல்லாமல் ஸ்டாலினை அங்கே எது எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுல அவரும் தெளிவாக இருக்கிறாரு மேலும் எடப்பாடி செல்வாக்கு இல்லாமலா இல்லாமலும் பன்னீர் செல்வத்தாலையும் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லோருக்கு கண்ணையும் தரக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் உண்மை நிலை என்ன என்பதை அறிவோம் உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார்